வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசு என்னும் பேரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைய கேள்விக்கான ஆன்சரை நாம் பார்க்க போகிறோம். அதைத் தொடர்ந்து இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு பைபிள் குவிஸ்க்கான கேள்வியை கேட்குறோம். அதே போல் முந்தின நாளுடைய ஆன்சரையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அநேகர் உங்களுடைய மேலான கருத்துக்களை என்னோட கூட சொல்லுகிறீர்கள், பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள். அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகர் நீங்கள் மிகச்சரியான ஆன்சர் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. நேற்று என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்வி கேள்வி நான் வாசிக்கிறேன். மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய், அதாவது மகளாய் ஏற்றுக்கொண்டவளும், அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியமான பெண் யார்? அந்த பெண்ணை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஆன்சர் பண்ண எல்லாருமே நீங்கள் மிகச்சரியான ஆன்சரை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. மிகச்சரியான ஆன்சர் வந்து எஸ்தர். ஸோ நான் சொல்லியிருந்தேன், அவங்க பேரில் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஒரு புஸ்தகமே இருக்கிறது. ஸோ அது வந்து எஸ்தர் புஸ்தகம் தான். ஸோ எஸ்தர் என்பது மிக மிக சரியான விடை. சரியான விடையளித்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. ஸோ இன்னைக்கு என்ன கேள்வின்றதை பார்க்கலாம். நேற்று வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்வி எடுத்திருந்தேன். இன்னைக்கு வந்து பழைய ஏற்பாட்டில் லேவியர் ஆகமத்திலிருந்து ஒரு கேள்வி எடுத்திருக்கிறேன். கேள்வியை நான் முதல்ல வாசிக்கிறேன். மாடு, ஆடு, வெள்ளாடு என்பவைகளின் எதை புசிக்க கூடாது? திரும்பவும் வாசிக்கிறேன். மாடு, ஆடு, வெள்ளாடு இவைகளுடைய எந்த அதனுடைய நம்ம மாம்சத்தை புசிக்கும் போது இதை வந்து நீங்கள் புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாரு. ஸோ லேவியர் ஆகமத்தில் இந்த கேள்விக்கான ஆன்சர் இருக்கிறது. இதை நான் வந்து லேவியர் ஆகமத்தில் எடுத்திருக்கிறேன். நம்மளுக்கு எல்லாருக்கும் ஜென்ரலாக ஒரு விஷயம் தெரியும். ஸோ எந்த ஒரு விலங்காக இருந்தாலும், பறவையாக இருந்தாலும், அதனுடைய ரத்தத்தை புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் லேவியர்களுக்கு, யூதர்களுக்கு குறிப்பாக சொல்கிறாரு. ஸோ யூதர்களுக்கு கடவுள் சொல்லும்போது, இதை நீங்கள் புசிக்கலாம், இதை புசிக்கக்கூடாது, இதை சாப்பிட்ணும், இதை வந்து நீங்கள் எப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை லேவியர் ஆகமத்தில் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இது வந்து என்னென்னா, சாப்பிடக்கூடாது அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு விலங்கினுடைய அல்லது பறவையினுடைய மாம்சத்தை புசிக்கும் போதும் ரத்தத்தை அதோடு கூட புசிக்கக்கூடாது அப்படின்றது தெரியும். இதில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ரத்தம் மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயத்தையும் கடவுள் சொல்கிறாரு. அதாவது மாடு, ஆடு, வெள்ளாடு இவைகளினுடைய இதை நீங்கள் புசிக்கக்கூடாதுன்னு கடவுள் சொல்கிறாருங்க. ஸோ ரத்தத்தை வந்து புசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அதில் ஜீவன் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அது வந்து ஓகே, அந்த ரத்தம் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை கடவுள் சொல்கிறாரு, இதை நீங்கள் புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஆன்சர் இது வரைக்கும் பண்ணாதவங்க நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ணுற, ஆன்சர் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். ஸோ இந்த கேள்வியை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த கேள்விக்கான விடை தெரிகிறதா என்று பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து மெயினாக நம்ம எதுக்காக போகிறோம்னா, ஒவ்வொரு நாளும் பைபிளிலிருந்து ஒரு சின்ன விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாளைக்கு நான் ஒரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.